ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் நம்ம பார்க்க போகிற செடி என்னென்னா மூங்கில் செடி. இந்த மூங்கில் செடி வந்து ஆல்மோஸ்ட் நிறைய பேர் வந்து வாஸ்துக்காக வளர்ப்பாங்க, ரொம்ப நல்லதுன்னு. சில பேர் வந்து அழகுக்காக வளர்ப்பாங்க. எப்படி வளர்த்தாலும் சரிங்க, இந்த செடி வந்து வீட்டில் இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஏன்னா நம்ம இன்டோரில் பிளான்ட்டாக தான் இதை வளர்க்குறோம். ஸோ வீட்டுக்குள்ளே உங்களுக்கு வந்து பச்சையாக ஒரு செடி இருக்கும்போது அது வந்து உங்கள் வீட்டை உங்களை மனசையே வந்து ரொம்ப சந்தோஷப்படுத்துறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. நானும் அது மாதிரி தான் இந்த மூங்கில் செடியை வளர்க்க ஆரம்பித்தேன். இதுக்கு முன்னாடி நான் நிறைய முறை வந்து நிறைய மூங்கில் செடியை வாங்கி வளர்த்துருக்கேன். எல்லாமே ஒரு 2 மாதம் 3 மாதம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்புறம் ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சமாக வாட ஆரம்பிக்கும். அப்புறம் அது ஃபுல்லாக அழுவி அழுவி போயிடும். திரும்ப அடுத்த செடி வாங்கி வைப்பேன். வாங்கவே கூடாதுன்னு நினச்சா கூட அடுத்த முறை பார்க்க முடிச்சா இல்லை, நம்மளுக்கு இந்த செடி இருந்தால் நல்லா இருக்குன்னு திரும்ப வாங்குவேன். இதே மாதிரி தான் நான் என்னுடைய மூங்கில் செடியை நான் இவ்வளோ நாள் வளர்த்தேன். ஆனால் இப்போது ஒரு 10 மாதமாக நான் இந்த செடி வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஹைட்டாக, நான் வாங்கினதை விட ரொம்ப ஹைட்டாக வளர்ந்துருக்கு. அதுக்கு காரணம் என்னென்னா சில விஷயங்கள் நான் பண்ணேன், அதனால் அதுதான் இதுக்கு காரணம். அதை உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. என்னென்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மூங்கில் செடி நம்ம பொதுவாக வாங்குறோன்னா இது வந்து ஏர் பியூரிஃபையராக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம ரூமில் இருக்கிற காற்றை தூய்மைப்படுத்துதுன்றாங்க. இருக்கிற பொல்யூஷனில் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்காவது இப்படி 4 செடி வைக்கணும்னு நான் ரொம்ப நம்புவேன். இந்த செடி வந்து தண்ணியில் மட்டும் வளர்க்குறவங்களும் இருக்காங்க, மண்ணிலையும் வளர்க்குறவங்க இருக்காங்க. நான் வெறும் தண்ணியில் மட்டும்தான் இவ்வளோ வருஷமாக வளர்த்துட்டு வந்தேன். ஆனால் அது எதுவுமே வந்து கரெக்டாக இல்லை, எல்லாமே வந்து போயிடும். அந்த செடி வந்து கொஞ்ச நாளில் போயிருச்சு. ஆனால் இந்த முறை மட்டும்தான் நான் என்ன பண்ணேன்னா தண்ணியில் வளர்க்காம மண்ணில் வளர்க்க ஆரம்பித்தேன். பாருங்கள், நான் வந்து இந்த செடியை வந்து மண்ணில் தான் வளர்த்துருக்கேன். மண்ணில் வளர்த்துருங்க, மண்ணில் வளர்த்துருக்கேன் பாருங்கள். இது மண்ணில் வளர்க்க ஆரம்பித்த பிறகு இதனுடைய வளர்ச்சி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது வளர்ச்சியும் ரொம்ப நல்லா இருக்குது. பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லா பச்சை பசேல்னு அந்த மஞ்சள்லாம் ஒரு உள்ள அழுகின மாதிரி அது மாதிரி வராமையும் இந்த செடி எனக்கு இருக்குது. இது வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் தண்ணியில் வளர்க்குறீங்கன்னு வச்சுக்கிங்களேன், தண்ணியை வந்து வீக்லி ஒன்ஸ் மாற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா வளரும். அதாவது ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் வளரும், அதுக்கப்புறம் பெரிய அளவில் வளர்ச்சியில் வந்து இருக்காது. ஏன்னா நம்ம வந்து இன்டோர் பிளான்ட்டாகவும் வளர்க்குறோம், அதுவும் இல்லாமல் தண்ணியில் வளர்க்குறம் போது வாரத்துக்கு ஒரு நாள் நம்ம தண்ணி மாற்றுறோன்னா அதனுடைய சத்துக்களை மட்டும்தான் இது வச்சு வளரணும். ஸோ வந்து ரொம்ப பெருசாக வளராது. இப்போ என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மண்ணில் வைக்கும் போது வந்து என்ன ஆகுதுன்னா, நம்ம தண்ணியில் வச்சோன்னா எந்த உரமும் வைக்க முடியாது அதுக்கு. ஸோ நீங்கள் வீக்லி ஒன்ஸ் வந்து தண்ணியை மாற்றுறதுலேருந்து அந்த சத்தில் மட்டும்தான் இது வளரணும். ஆனால் இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, மண்ணில் வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப அதிகமாக வைக்கலனாலும் ஓரளவு உரம் பாருங்கள், இது சாண உரம் வச்சுருக்கேன் பாருங்கள். இது மாதிரி ஏதாவது ஒரு உரத்தை கொஞ்சம் வைக்கிறேன், ஒரு கொஞ்சம் பிஞ்சில் வச்சோனாலும் அதில் இருக்கிற சத்தை வந்து அதை எடுத்து வளர்கிறதுனால இன்னும் நல்லா ஹைட்டாக வளர்கிறதுக்கு இது ஒரு காரணமாக இருக்கு. இதுக்கு தண்ணி ஊற்றுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எப்போவுமே வந்து இந்த செடிக்கு ரொம்ப மெலிசாக இருக்குல்ல, ரொம்ப சின்ன செடியாக இருக்கிறதுனால இதுக்கு வந்து உப்பு தண்ணி கலக்காத தண்ணியாக தான் நம்ம ஊற்றணும். என்னுடைய ஏரியாலெல்லாம் பார்த்தீங்கன்னா உப்பு தண்ணி, எங்கள் வீட்டிலலாம் ரொம்ப அளவு உப்பு இருக்கிற தண்ணி தான் இருக்குது. ஸோ நான் வந்து என்ன பண்ணுவேன்னா மினரல் வாட்டர் தான் ஊற்றுவேன். ஏன்னா மினரல் வாட்டர் ஊற்றணுன்னா அந்த உப்புனுடைய அளவு வந்து குறையிறதுனால கொஞ்சம் தானே ஊற்ற போகிறோம். டெய்லி கூட ஊற்ற வேண்டாம், 2 டேஸ் ஒன்ஸ் 3 டேஸ் ஒன்ஸ் கொஞ்சமாக ஊற்றினா போதும் இந்த செடிக்கு. அது நல்லா காஞ்ச பிறகு மேலே இருக்கிற இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடம் காஞ்சி மண் நல்லா தெரிஞ்ச பிறகு தான் திரும்ப அடுத்த டைம் தண்ணி ஊற்றுவேன். ஸோ நான் வந்து மினரல் வாட்டர் தான் ஊற்றுவேன். ஏன்னா அந்த உப்பு தண்ணியாக இருந்ததுன்னா அது அந்த சின்ன செடியில் உடனே போய் பாதிக்குன்றதுனால நான் எப்போவுமே வந்து மினரல் வாட்டர் தான் ஊற்றுறேன். நீங்கள் ஒருவேளை மண்ணில் வைக்காமல் தண்ணியிலே வைக்கிறந்தீங்கன்னா கூட கண்டிப்பாக மினரல் வாட்டர் ஊற்றுங்க. அப்படின்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா கூட கொஞ்ச நாள் இருக்கும் அந்த செடி. அப்புறம் அந்த கல்லுங்கள்லாம் போட்டு டிசைன் பண்ணி வைப்போம்ல, அது மாதிரி வச்சுன்னா அந்த கல்லையும் சேர்த்து நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் கழுவும் போது தண்ணி மாற்றும் போது கல்லையும் சேர்த்து கழுவி மாற்றுங்க. அப்புறம் என்ன பண்ணணும்னா, அந்த ஒருவேளை அந்த தண்ணியில் வைக்கிறோம்னு வச்சுக்கிங்களா, கொசு முட்டையிடுதுன்னு சொல்லி உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது, கொசு நல்ல தண்ணியில் முட்டையிடுமோ முட்டையிட்டுருமோன்னு பயமாக இருந்ததுன்னா
நீங்கள் வந்து அந்த ஒரு பபுள் ஒன்று இருக்குல்ல, அந்த பால்ஸ், அந்த பால்ஸை தண்ணியில் போட்டால் கலர் கலராக வருமே, 5 ரூபீஸ் பேக்கெட்னு விற்கிதுல, அந்த பால் வச்சு போட்டிங்கன்னா அப்போ வந்து கொசு முட்டையிடுறதை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதை விட எல்லாத்தையும் அந்த தண்ணியில் வளர்க்குறத விட நீங்கள் வந்து மண்ணில் வளர்த்து ஒரே ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.